டைரக்டருக்கு ஒரு கேள்வி. சார், இதுல ஆம்புரியான் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கல ஸ்ரீஜித் ரவி, அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. போடா, இவன் இந்த பட்டியல கிட்னியான வச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நியூடா எல்லாம் நின்று இருக்காரு, அதனால அவர் ஹி வாஸ் அரெஸ்டட். அப்புறமா வந்து அவர் மேல வந்து பல அலிகேஷன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்டவரை இந்த படத்துல வந்து நடிக்க வச்சிருக்கீங்க, எந்த தைரியத்துல நடிக்க வச்சீங்க? பெண்கள் இருக்காங்க, பொம்பை குழந்தைங்க இருக்காங்க. அந்த வாய்க்காத கறியிருந்து விட்டு வச்சாலே சரியாகும். அவர் மேல மெயின் அலிகேஷனே அதான். அது எப்படி வச்சீங்க சார் அவரை? ஹவு கம் யூ காஸ்டட் ஹிம் தேர்? இவட எந்த நடந்தாலும் நீ ஒന്നിലും இடபடறது. டேய், இனிப்ப என்ன ஆரங்கில தள்ளியா போலும் நீ மைண்ட் ஏறுது. சார், இஸ் அண்டர் மெடிக்கல் ட்ரீட்மென்ட் அண்ட் தட்ஸ் வாட் மை க்வெஸ்சன் இஸ். ஹெடி, ஒரு மூணு ஏத்தப்பிள எடுத்தவன் உண்ணாக்கு திரி கேட்டி கூட. யா, பட் நோபடி ஹஸ் ஆஸ்க்ட் ஹிம் நாட் டு வர்க் அண்ட் ஐ திங்க் வி வர்க்ட் இன் எ சிச்சுவேஷன் வேர் இன் எவ்ரிதிங் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் இட் வாஸ் தி ப்ரொடியூசர்ஸ் டிசிஷன் டு கோ அஹெட் வித் இட். എന്ത് ചെയ്യാം, ഹതഭാഗ്യരായവർക്ക് ദൈവം തലച്ചോറ് കൊടുത്തില്ല, അതിന്റെ പേരിൽ ബുദ്ധിയുമില്ല. And I think we were fine with it because the guy is under medical condition and we are in no position to deny him work. ഇന്നിനി മിണ്ടരുത്, ഇന്നത്തെ കോട്ട കഴിഞ്ഞു. സർ, ഫുൾ സിനിമയിലെ മാളിയപ്പുറത്തെ കാട്ടിയിരിക്കും സർ, അതൊക്കെ തനിയെ ഒരു ഷോ. അതാ സ്വന്തം സർ, അതിന് ഒരു ബുദ്ധി വേണം, അതിവനില്ല സർ. അതാ സർ സ്വന്തം സർ. சார், ஒரே செகண்ட் சார். அபிலாஷே, 30 செகண்ட் தரு, கஷ்டமானது. உங்க வீட்டுக்குள்ள ஷூட் பண்ணதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தேனா நாங்க உள்ள வந்து ஷூட் பண்ண முடியுமா சார்? அவ்வளவுதா? எത്ര இடி வெட்டணும் அதுல ஒரெண்ணம். இல்ல சார், சார் எனக்கு ஒரு படத்துல எல்லா விஷயம் சொல்ல முடியாது சார். இன்னொரு படம் பண்ணும்போது கண்டிப்பா நான் இது கன்சிடர் பண்ணல சார். அவ்வளவுதா? கிட்டியா? இல்ல, சோய்ஸ் வாங்கிச்சு போ.